தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். அஞ்சலி, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி வெறுத்து விறுவிறுத்து அயன் பண்ற? நான் சொல்லிட்டேன் கார்த்திக், அவதான் என் பேச்ச கேட்காம வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுக்குதான் ஆண்டி, இலக்கியாவுக்கு முன்னாடியே நான் உண்டாயிட்டேன். அத்தை வேற நகையெல்லாம் கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தா சில பேருக்கு சும்மாவே வயிறறியும். இதுல வேலை செய்யாம இருந்தேன்னு வைங்க, பார்வையிலே எரிச்சிருவாங்க. விடுங்க கார்த்திக், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னமோ போ. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் வேலை செய்யற மாதிரி ஏன் அஞ்சலி நாடகம் போடுறான்? என்னமோ நடக்க போகுது. என்ன கார்த்திக், இது ஆடிட்டர் கிட்ட இந்த ஃபைல் காமிச்சியா இல்லையா? கை அறுத்துக்கிட்டு இலக்கியா தான் அறுத்தான்னு ஒன்னு அழ ஆரம்பிச்சிருக்க. முருகா, அஞ்சலி இலக்கியா மேல குறி வச்சிட்டா. ஏன் வாயாலேயே இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல சொல்றா? எனக்கு அப்புறம் இந்த வீட்டை இலக்கியா தான் வழி நடத்துவான்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட கனவு. என்னோட கனவை நான் கலைப்பேனா? முடியாது. என் உயிரே போனாலும் நான் இதை செய்ய மாட்டேன். முருகா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். காப்பாத்து. கணக்கெல்லாம் பாக்கணும் கார்த்திக். கொஞ்சம் கவனிக்கலன்னா அவ்வளவுதான். அஞ்சலி கவுத்துருவாங்க. அம்மா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் ரெடிடி. இங்க பாருமா, அத்தைக்கு வேப்பிலை அடிச்சு அனுப்பிச்சிருக்கேன். நான் போட்ட பிளானை நீ தான் கரெக்டா செஞ்சு முடிக்கணும். அப்பதான் இலக்கிய அவ வெளியே துரத்த முடியும். இந்த சிந்தாமணிய யாருன்னு நினைச்ச? நீ ஆக்டிங்ல கில்லினா நான் ஆக்ஷன்ல கில்லி. இப்ப பாரு என் திறமைய. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. வெயிட் பண்ண. சரி, போ போ போ. இது ஆடிட்டர் கிட்ட காமிச்சு லாஸ்ட் மந்த் கிளியரா இருக்கு. இந்த மந்த் அக்கவுண்ட் மட்டும் தான் பார்க்கணும். இவங்க எதுக்கு கிச்சனுக்கு போறாங்க? ஒண்ணும் புரியலையே. வாங்க சம்பந்தி, வாங்க கிச்சனை பார்த்து வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. என்ன என்ன காப்பாத்துன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா? நீங்க என்ன வேண்டினாலும் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க கையெழுத்துக்கிற ஆபரேஷன்ல ஏதாவது ஏமாத்த வேலை பண்ணிடக்கூடாது பாருங்க. அதான் அஞ்சலி என்ன சூப்பர்வைசரா போட்டிருக்கா. ரெடியா? இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கே பயந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ ஏன் முன்னாடியே இப்படி கால் ஆட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல சம்பந்தி. இதான் நேரம். என் மகன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இலக்கியாவோட சேர்ந்துகிட்டு மருந்து குடிக்க போன ஆளு தானே நீங்க? ஆனா நேரத்தை பாத்தீங்களா, அதே இலக்கியாவ உங்க கைய எடுத்துக்கிட்டு வெளியே போக சொல்ல போறீங்க. பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு ஆடக்கூடாது. மீறி ஆடுனா நான் இப்படி காலாட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்த்துதான் ஆகணும்.
கையெடுத்துக்க ரெடியா? கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கே, ரொம்ப அறுத்துக்கிட்டு நீங்க செத்து கத்து போயிட போறீங்க. பார்த்து பதமா பக்குவமா அறுத்துக்கணும், அப்பதான் இலக்கியா மேல பழிய போட்டு அவளை வெளியில அனுப்ப முடியும். ஓகே, டிராமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. இலக்கியா, 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 பரத், என்ன எதையோ சாதிச்சு கிழிச்ச மாதிரி கைய பின்னாடி கட்டிக்கிட்டு வரா. சொல்லுங்க அத்த, என்ன கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் போட்டபடி அப்படியே இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பாக்கல அத்த. ஓஹோ, பாக்காத அளவுக்கு பெட்ரூம்ல போய் மகாராணி மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா? ரெஸ்ட் எடுக்கல அத்த, காலம் இப்படியே இருந்துடுமா இல்ல மாறுமா? கொல்லப்புறமா வந்து கோட்டையை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களை எல்லாம் ஆண்டவன் நல்லா வச்சிருக்கான். உங்களை மாதிரி என்ன மாதிரி நல்லவங்களை எல்லாம் ஆண்டவன் சோதிக்கிறான். தலைக்கால் புரியாம ஆடுறவங்களுக்கெல்லாம் எண்டு கார்டு போட மாட்டியான்னு அந்த ஆண்டவன் கிட்ட மானசீகமா சண்டை போட்டுட்டு இருந்த. ஏன் அத்த ஆண்டவன் எண்டு கார்டு போட மாட்டான்னு நினைக்கிறீங்க? கார்த்திகோட அம்மா வந்துட்டா, மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு பொடி பொடிக்க போறேன். கார்த்திக் அங்கிரோட அம்மா வந்திருக்காங்க, வாங்கடா போய் குடி பண்ணியா சாப்பிடலாம். பான்சலாம் டேஸ்ட் பண்ண வந்தாங்க போல. என்ன தரமான நாட்டு கடலையில இருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மணம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்ப காடி அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.